ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி, பணப்பாக்கம், திமிரி, அம்மூர், சோளிங்கர், அரக்கோணம், காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் 70,000 ஏக்கருக்கு மேலாக நெல் பயிரிட்டு அவை அறுவடைக்கு தயாராக உள்ளன. ஆனால் அரசு அம்மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை துவங்கவில்லை. அரசு நெல்லை கொள்முதல் செய்யாமல் விட்டால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவர். நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டுமென விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. எனவே விவசாயிகளின் நலனை கருதி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனே திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சொர்ணவாரிப்பட்ட நெல் சாகுபடி பணிகள் நிறைவு பெற்று அறுவடை செய்யும் தருவாயில் உள்ளது. எனவே உடனடியாக ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகமும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த பருவத்திலே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 92 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து செயல்பட்டன. அதைப்போல இந்த பட்டத்திலும் சுமார் 70,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. எனவே காலதாமதம் செய்யாமல் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகமும் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.